ஒய்ஸ் மென்ஸ் கிளப் கோயம்புத்தூர் சார்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கான இருசக்கர வாகனங்கள் வழங்கப்பட்டது. தமிழகத்தில் ஒய்ஸ் மென்ஸ் கிளப் சார்பாக ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள், பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இலவச கல்வி உள்ளிட்ட பல்வேறு சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக ஒய்ஸ் மென்ஸ் கிளப் கோயம்புத்தூர் சார்பாக கோவை அவினாசி பகுதியில் உள்ள கேரள கிளப் வளாகத்தில் 4 மாற்றுத்திறனாளிகளுக்கு இருசக்கர வாகனம் மற்றும் 2 வீல்சேர் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திமுக மாவட்ட பொறுப்பாளருமான முன்னாள் எம்எல்ஏ நா கார்த்திக் மற்றும் ஓய்வு பெற்ற ஆசிரியர் சரஸ்வதி ஆகியோர் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளை ஊக்குவிக்கும் வகையில் வாகனங்களை வழங்கினர். இதில் ஒய்ஸ் மென்ஸ் கிளப் மண்டல இயக்குநர் சரவணன், மாவட்ட கவர்னர் விஜயராணி, மண்டல சேவை இயக்குநர் செல்வகுமார், சதீஷ்குமார், செல்வராஜ் மற்றும் தலைவர் ரவிக்குமார், செயலாளர் வெங்கடாச்சலம், பொருளாளர் பிரகாஷ், ஒருங்கிணைப்பாளர்கள் ராம்குமார், கார்த்திகேயன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். எனக்கு சேவை செய்யணும்னு ரொம்ப எப்போவுமே ஆசை தான். ஸ்கூலில் இருக்கும்போதிலிருந்து எனக்கு ரொம்ப பிரியந்தான். இப்போ வந்து எனக்கு சௌகரியம் வந்ததுனால முதல்லையே 2 வண்டி வாங்கி கொடுத்துட்டேன். இப்போ 4 வண்டி, இனிமேலும் 4 வண்டி வாங்குவேன். அப்புறம் வீல் சேர் முதலையும் வாங்கி கொடுத்துருக்குறேன். அப்புறம் நிறையா ஆசிரமத்துக்கு ரொம்ப வருஷமாக சாப்பாட்டு கொடுத்துட்ருக்கேன். நோ வேஸ்ட் ஃபுட்டுக்கு எவ்ரி மந்த்து 50 பேருக்கு டெய்லி சாப்பாட்டுக்கு காசு கொடுத்துட்ருக்கிறேன். மந்த்லி என்னுடைய பென்ஷன் பணம் அப்படியே நோ வேஸ்ட் ஃபுட்டுக்கு போயிடும். அதுதான் எனக்கு இன்னும் நிறைய செய்யணும், நிறைய செய்யணும். அதுதான் என்னுடைய ஆசை. வாய்ஸ் மேன் இன்டர்நேஷனல் கிளப் என்பது சுமார் 100 காலம் பழமையானது. அது கோவையிலே கடந்த 12 காலமாக மிக சிறப்பான முறையில் அதனுடைய நிர்வாகிகள், கிளப்பினுடைய நிர்வாகிகள் மிக சிறப்பான முறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த வாய்ஸ் மேன் அந்த கிளப்பின் மூலமாக ஏற்கனவே 2 வாகனங்கள், 3 சக்கர வாகனங்கள் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வந்து இன்றைக்கு வந்து 4 வாகனங்கள், அந்த ஸ்கூட்டி போன்ற அந்த வாகனங்களை 4 வாகனங்கள் கொடுத்துருக்கிறார்கள். இன்னும் 4 வாகனங்களை கொடுப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒய்ஸ் மேன் கிளப்பில் மிகச்சிறப்பான முறையில் ஆர்வத்தோடு நம்முடைய அன்பிற்குரிய ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்ற சரஸ்வதி அம்மா அவர்கள், அதே போல இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அத்தனை பேருமே, இந்த மேடம் உள்ளிட்ட அனைவருமே வந்து ஒரு சமூக சேவை மனப்பான்மையோடு, இவங்க ஏற்கனவே இந்த மேடம் பேசினப்ப சொன்னாங்க, அதாவது அரசாங்கம் தான், ஒரு அரசு தான் எல்லாமே செய்யணுங்கிறது இல்லை, மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் மனிதாபிமானத்தோடு மக்களுக்கு உதவுவதற்கு நாம் முன்வர வேண்டும் என்ற ஒரு மிகச்சிறந்த அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஒரு மனிதாபிமான அடிப்படையோடு நம்முடைய கோவையில் ஒய்ஸ் மேன் அந்த கிளப்பு வந்து பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகளை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு, அதுவும் ஒரு உபயோகமான உதவிகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சி, அதில் சிறப்பாளிப்பாளராக என்னை அழைத்தார்கள். உண்மையிலேயே அந்த சங்க நிர்வாகிகள் அனைவரையும் கோவை மாநகர மக்கள் சார்பில் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.